Hello friends, welcome to my channel. சாதாரண calendar paper வச்சு ஒரு curtain தான் நாம இந்த வீடியோல செய்ய போறோம். பேப்பர்ல எப்படி curtain தானே யோசிக்கிறீங்க? இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. இத செய்யிறதுக்கு ஒரு calendar paper அது வழுவழுப்பான பேப்பரா இருந்தா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. Calendar sheet இல்ல அப்படினா நீங்க magazines கூட எடுத்துக்கலாம். Magazine-ல ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் draw பண்ணிக்கோங்க. So, we will draw பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். சோ இந்த ফুল பேப்பரையுமே நாம ட்ரையாங்கிள் ஷேப்ல பேட்டர்ன் போட்டு எடுத்துக்க போறோம். அத பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நேராவாவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் அகலமாவும் இருக்கிற மாதிரி இந்த ஷீட்ஸை நாம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நாம ரோல் பண்றதுக்காக ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கர் இந்த பேப்பரோட அகலமான பக்கத்துல வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இத சுருட்டிட்டு நாம ஃபெவிகால் போட்டு ஒட்டிரலாம். இது நாம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது எந்த மாதிரி இருக்கும் அப்படினா கடயில விக்கிற பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நாம செஞ்சு தான் கர்ட்டன் செய்ய போறோம். இந்த பீட்ஸ் வந்து ரொம்பவே செலவே இல்லாம சாதாரண பேப்பர்லயே நாம செஞ்சிரலாம். இதே மாதிரி இன்னும் நாம நிறைய டிசைன்ஸ்ல இத செய்யலாம். இப்போ நீங்க எங்க கர்ட்டன் போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்தை கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு அதோட லெந்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பீட்ஸை நாம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சோ அந்த கவுண்டிங் வந்து நீங்க எவ்வளவு மெஷர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பீட்ஸை நீங்க கலர் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே நாம கோர்த்துக்கிறதுக்காக ஒரு உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பேப்பருக்கு எந்த கலரும் பண்ணாதனால இது ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் நான் பிளாக் கலர் உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். நாம் லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கயரில் வந்து நாம் 7 or 8 அந்த மாதிரி கவுண்டில் சேர்த்துக்கலாம். எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் உங்களுக்கு தேவையோ அத்தனை ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கோர்த்ததுக்கு அப்புறமா இந்த பீட்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அது இறங்காமல் இருக்கணுன்றதுக்காக க்ளூகன் வச்சு இந்த மாதிரி ஒட்டிருங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக இந்த பீட்ஸ் வந்து எல்லாமே அதே இடத்துலையே நிற்கும், கீழே இறங்காது. இப்போ நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த பீட்ஸ் எதுவுமே இறங்கலை. ஸோ அதே இடத்துலையே ஸ்டிக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரிங் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் கிளேல பண்ண ஒரு ட்ரையாங்கிள் தான். அதே மாதிரி இது உல்லன் த்ரெட்டில் ஒரு டெசல்ஸ் மாதிரி செஞ்சேன். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நாம் மாட்டிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு. செலவில்லாமல் சாதாரண பேப்பரை வச்சே நாம் இப்போ கர்ட்டன் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.